உலகத்திலேயே மிக முக்கியமானது நன்றியுள்ள இருதயம். இந்த நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்கள் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவாங்க. ஆண்டவர் நம்மளை அந்த பரிசுத்த பர்வதத்தில் நம்மை துதிக்கிறவர்களாய் வைப்பார். ஆமென். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயத்தை நான் அதிகமாக நேசிக்கிறேன். என்ன ஆலயம் உங்கள் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு ஒரு நாள் ஆலயத்தை ஒரு சண்டே நன்றி உள்ளவர்கள் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆமே. ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார். ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இந்த நன்றி உணர்வு இருந்தால் எவ்வளவு மழை பெய்யலாம். நம்முடைய ஒரு கொடை பிடிச்சிருந்தாலும் நம்முடைய உடம்பு மழையில் நனையலாம். ஆனால் நன்றி உள்ளவர்கள் இந்த துதி ஆராதனையை மறக்கவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் சொல்லாம்.